ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்காக ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்காக எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா எக்ஸாமுமே இதுலயே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா கொடுத்துருக்கோம். அதாவது சிம்பிளா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கவர் பண்ற மாதிரியே கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 3 நம்பர்ஸ் ஏ பி சி ஆர் இன் த ரேஷியோ 5:4:3 ரெஸ்பெக்டிவ். த வேல்யூ ஆஃப் சி இஸ் 18 லெஸ் தென் சம் ஆஃப் ஏ அண்ட் பி, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பி மற்றும் சி ஆகிய மூன்று எண்கள் முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. சியின் மதிப்பு ஏ மற்றும் பியின் கூட்டுத்தொகையை விட 18 குறைவாக இருந்தால் பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மூணு நம்பர் இருக்கு, அதை எப்படி எழுதிக்கலாம்? 5x, 4x, 3x எடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். சியின் மதிப்பு, ஓகேவா, சியின் மதிப்பு எவ்வளவு? 3x. இதானே சியோட வேல்யூ. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சியின் மதிப்பு ஏ மற்றும் பியின் கூட்டுத்தொகையை விட 18 குறைவாக இருந்தால், ஏ அண்ட் பியோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 5 + 4 = 9, 9x. இதை விட எவ்வளவு கம்மியா இருக்கான்? ஒரு 18 கம்மியா இருக்கு. ஸோ 9x - 18 போடலாமா? புரியுதா? ஸோ சியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 3x. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஏ அண்ட் பியோட கூட்டுத்தொகை 9x, அதுல இருந்து ஒரு 18 கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3x = 9x - 18 போடலாமா? புரியுதா? சோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். இப்போ எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போங்க, நம்பர் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சோ 9x - 3x என்ன வரும்? 6x வரும். -18 இந்த பக்கம் வந்துருதுன்னா +18 மாறிடும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 18/6 3 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 3 வரும். இப்போ பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பியின் மதிப்பு எவ்வளவு? 4x. அப்ப எக்ஸோட வேல்யூ 3னா 4x-ஓட வேல்யூ என்ன வரும்? 4 × 3 12 கிடைக்கும். ஓகேவா? அப்போ பி இன் மதிப்பு என்ன? 12. சப்போ சி இன் மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 3x. அப்போ 1/3னா 3/3 என்ன வரும்? 3 × 3 9 போட்டுடலாம். அப்போ ஏ இன் மதிப்பு என்ன வரும்? 1/3னா 5/2 5 × 3 15 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 20, ஒன் ஆஃப் தம் இஸ் 1.25, வாட் இஸ் த அதர் நம்பர்? இரு எண்களின் பெருக்கு தொகை x × y வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் x வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர் y வச்சுக்கோங்க. அதோட பெருக்கு தொகை வந்து 20. அதுல ஒரு நம்பர் 1.25, x-ஓட வேல்யூ 1.25 அப்படின்னா மற்றொரு நம்பர் y-ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1.25 × y எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 20க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y-ஓட வேல்யூ என்ன. ஸோ y = 20/ 1.25. சோ இந்த பாயிண்டை கட் பண்றதுக்கு மேலே கீழே 100 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன வரும்? 25 100, 25 5 125, 5 5 25, 4 5 20, 1 5 4 5 20. சோ இப்போ y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 4 × 4 = 16 அப்படினு கிடைக்கும். சோ 16 அப்படிங்கிறது ஆப்ஷன் D. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எ ட்ரெயின் டிராவலிங் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கிராசஸ் 2 persons வாக்கிங் இன் த சேம் டைரக்ஷன் இன் 4 seconds அண்ட் 4.2 seconds ரெஸ்பெக்டிவ்லி. த ஃபர்ஸ்ட் பர்சன் வாஸ் வாக்கிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 4.5 km/h, வைல் த செகண்ட் வாஸ் வாக்கிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 6 km/h. வாட் வாஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் km/h? சீரான வேகத்தில் பயணிக்கும் ரயில் ஒரே திசையில் செல்லும் இருவரை முறையே 4 வினாடிகள் மற்றும் 4.2 வினாடிகளில் கிடைக்கிறது. முதல் நபர் மணிக்கு 4.5 km வேகத்தில் நடந்து கொண்டிருந்தார். இரண்டாவது நபர் மணிக்கு 6 km வேகத்தில் நடந்து கொண்டிருந்தார். எனில் ரயிலின் வேகம் என்ன? இதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப ஸ்பீட பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் அவர்ல கொடுத்திருக்காங்க.
டைம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த கிலோமீட்டர் பெர் அவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்ன ஸ்பீட்ல போறாரு, 4.5 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. ஓகேவா, சோ 4.5 இது என்னதுல இருக்கு, கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. இதை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். சோ 2 9 18, 5 9 15. சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 2.5/4, 2 இருக்கும். அப்படிதான் 5 5 25, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பர்சனோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பர்சன் வந்து என்ன ஸ்பீட்ல போறாரு, 6 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. ஸோ இதை 5/18 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். 1 6 6 3 6 18. ஸோ 5/3 மீட்டர் பெர் செகண்ட் நம்ம போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு பர்சன் ஒரு பர்சனை ஒரு ட்ரெயின் கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டன்ஸுங்கிறது யாரு, ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். ஓகேவா, ஒரு ட்ரெயின் ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு, ட்ரெயினோட லென்த் தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த இதே ட்ரெயின் தான் இன்னொரு பர்சனையும் கடந்து போகுது, இன்னொரு பர்சனையும் அதே ட்ரெயின் தான் கடந்து போகுது. அப்ப இங்க டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கு, சேமா இருக்கு. அப்படிதானே, இங்க டிஸ்டன்ஸ் வந்து என்னது, சேம். அப்படிதானே, டிஸ்டன்ஸ்ங்கிறது ட்ரெயினோட லென்த், அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது, ட்ரெயினோட லென்த். அப்போ ட்ரெயினோட லென்த் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எல் ன்னு எடுத்துக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா நான் டிஸ்டன்ஸை நான் எல் ன்னு எடுத்துக்கிறேன், கடந்த தொலைவை நான் எல் ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடும் எனக்கு வேணும் இல்லையா, அப்போ ட்ரெயினோட ஸ்பீடை நான் எப்படி எடுத்துக்கலாம், ட்ரெயினோட ஸ்பீடை வேணா நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ட்ரெயினோட ஸ்பீடை நான் எப்படி எடுத்துக்கலாம், எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுலையுமே எனக்கு என்ன கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸ் வந்து சேம். அப்படிதானே, இதே ட்ரெயின் தான் இன்னொரு பர்சனையும் கடந்து போகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையுமே சேம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இருக்குமா. ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை கடக்கும் போது உங்களுக்கு ட்ரெயினோட ஸ்பீட் என்னது, எஸ். ஃபர்ஸ்ட் பர்சனோட ஸ்பீட் எவ்வளவு, 2.5/2 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா ட்ரெயினோட லென்த் எல்னாலும் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸை நம்ம எல்னு எடுத்திருக்கோமா, என்ன லெட்டர்னாலும் நீங்க டினோட் பண்ணிக்கோங்க, இல்லை டீன் கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன கிடைக்கும், எஸ் மைனஸ் 2.5/2, இதுதான் என்னது உங்களுக்கு ஸ்பீடு இன்ட்டு டைம். எவ்வளோ நேரத்தில் கடந்து போகுது, ஃபர்ஸ்ட் பர்சனை 4 செகண்ட்ல கடந்து போகுது. ஸோ அப்போ இன்ட்டு 4 போட்டுடலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதே ட்ரெயின் தான் இன்னொரு பர்சனை கடந்து போகுது, அப்போ அந்த ட்ரெயினோட ஸ்பீடு, சேம் ட்ரெயின் தான், ஸ்பீடு டிஸ்டன்ஸு ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ எஸ் மைனஸ் அவனோட ஸ்பீடு எவ்வளவு, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் என்னது, 5/3. அப்போ எஸ் மைனஸ் 5/3, டைம் எவ்வளவு, எவ்வளோ நேரத்துக்குள்ள கடந்து போகுது, இன்னொருத்தனை வந்து 4.2 வினாடியில வந்து கடந்து போகுது. ஸோ 4.2 போட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கேயும் டி இங்கேயும் டி ரெண்டை ஈக்குவேட் பண்ணலாமா, ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், எஸ் மைனஸ் 2.5/2 × 4 ஈக்குவல் டு எஸ் மைனஸ் 5/3 × 4.2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை கட் பண்ணலாமா, இல்லைன்னா உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ எது ஈஸியாக இருக்குமோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4 உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணால் 4S மைனஸ் இந்த 2 இதுவும் கட் ஆகும். ஸோ என்ன கிடைக்கும், 4S மைனஸ் 5 கிடைக்கும். இந்த 4.2 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 4.2S மைனஸ் 5/3 × 4.2 இருக்கும். 1 3 3, ஸோ 14 14 5 70, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 7 மாறிடும். அப்போ இந்த எஸ் ஒரு பக்கம் கொண்டு போங்க, நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 4.2 − 4 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0.2S ஈக்குவல் டு 2 கிடைக்கும். இதுல இருந்து எஸ்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 2/0.2 இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 10 m/s கிடைக்கும். ஓகேவா, அப்போ அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ கிடைச்சிருது, 10 m/s கிடைச்சிருது. நமக்கு க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க, ட்ரெயினோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரயிலின் வேகம் எவ்வளவு, 10 m/s. ஓகே, ஆப்ஷன் வாங்க, இங்கே ஆப்ஷன் வந்து எல்லாமே எதுல இருக்கு, கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. ஏன்னா க்வெஸ்சன்லே தெளிவாக சொல்லிட்டாங்க, கிலோமீட்டர் பெர் அவர்ல தான் ரயிலோட வேகம் வேணும்னு. நாம கண்டுபிடிச்சிருக்கிறது மீட்டர் பெர் செகண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை கிலோமீட்டர் பெர் அவரால் மாற்றணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, சோ கிலோமீட்டர் பெர் அவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் அவரா மாத்தணும் அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், 1 5 2 5 10. அப்ப ஆன்சர் எவ்வளவு, 36 km/h போட்டுடலாம். சோ 36 ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல இருக்கு, இன்னொன்று கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ட்ரெயின் தானே ரெண்டு பேருக்கிட்டையுமே கிராஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸை சேமா வச்சுட்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு ஃபைனலா ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஸோ இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க,
The average of a group of 20 numbers is 30 and that of another group of 30 numbers is 50. What is the average of all the numbers in both the groups? 20 எண்கள் கொண்ட குழுவின் சராசரி 30, 30 எண்கள் கொண்ட மற்றொரு குழுவின் சராசரி 50 எனில் ரெண்டு குழுவையும் சேர்த்த சராசரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ 20 பேரோட சராசரி வந்து 30. அப்ப அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 20 × 30 கிடைக்கும். ஓகே, அப்ப 20 பேரோட கூட்டுத்தொகை 20 × 30 கிடைக்கும். அடுத்து 30 பேரோட சராசரி வந்து எவ்வளவு? 50. அப்ப 30 பேரோட கூட்டுத்தொகை 30 × 50 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 600 கிடைக்கும். இது வந்து 1500 கிடைக்கும். அப்போ டோட்டலா இது வந்து 20 பேரோட கூட்டுத்தொகை, இது வந்து 30 பேரோட கூட்டுத்தொகை. அப்ப டோட்டலா 50 பேரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? 2100 கிடைக்கும். 15 × 6 = 21. சோ 2100 கிடைக்கும். இப்ப அந்த குழுவுல மொத்தம் 50 பேர் இருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு குழுவையும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலா 50 பேர் வராங்க. சோ 50 பேரோட சராசரி என்ன வரும்? 50 பேரோட கூட்டுத்தொகை 2100னா சராசரி 2100 / 50 போட்டலாம். 00 கட் ஆகிரும். சோ 4 × 20 = 2 × 5 = 10. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 42. ஓகே, சோ 42ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதை பார்த்தோன்னே இதுக்கான ஆன்சர் வந்து 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா 2 தான். நம்ம சால்வ் பண்ணவே வேண்டாம், பேப்பர் பண்ணே இல்லாம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? 381 119 2. 381 119 2 / 381 119. இந்த கொஸ்டின நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் தான் மாறி மாறி வந்திருக்கு. ஒன்னு வந்து 381, இன்னொன்னு வந்து என்னன்னா 119. அப்ப இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு, ரெண்டாவது இருக்கிறது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு, கீழே இருக்கிறது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. ஓகே, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா, அப்ப இதையும் இதையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகிரும். 2a² + 2b² இருக்கும். இதுல இருந்து ரெண்டை பொதுவா எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 × a² + b² இருக்கும். சோ கீழே என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னது? 2 கிடைக்கும். அவ்வளவுதான். சோ இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 2ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். நம்ம நிறைய நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இந்த மாதிரி க்வெஸ்சன் நிறைய பார்த்திருக்கோம், யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் பார்த்திருக்கோம், நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க? த ஃபாலோயிங் கிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த ஃபாரஸ்ட் ஓவர் செவரல் இயர்ஸ். ஓகேவா, ஸோ 2010 - 2015 வரைக்கும் ஒரு காட்டுல இருந்து சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த இயர்ஸ் 2010 & 2014? 2010 இருந்த சிங்கங்களுக்கும் 2014 இருந்த சிங்கங்களுக்கும் உள்ள விகிதம் என்ன? இதுதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2010 எத்தனை சிங்கம் இருந்திருக்கு? 400 சிங்கம் இருந்திருக்கு. 2014 எத்தனை சிங்கம் இருந்திருக்கு? 600 சிங்கம் இருந்திருக்கு. ஸோ அப்போ 400 × 600 போட்டிருக்கலாம். 00 கட் ஆகிரும். 2 times போகும், 3 times போகும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 2:3. ஓகே, ஸோ 2:3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். கிராஃபை பார்க்க போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days, B can do it in 25 days. Both of them finished the work and earned ₹3,600. Then A share. A வந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் B வந்து ஒரு வேலையை 25 நாட்களிலும் செய்ய முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னா 3600 ரூபாய் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்து 3600 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல ஏயோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த க்வெஸ்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கான்? 20 நாள்ல முடிக்கிறான். பி கிட்ட கொடுத்தோம்னா அதே வேலையை 25 நாள்ல முடிப்பான். ஓகே, சோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 20க்கும் 25க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 100 வருமா? சோ 100 போட்டுக்கலாம். இதை 100 மாத்தணும் அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணணும். இதை 100 மாத்தணும்னா 4 மல்டிப்ளை பண்ணணும். இந்த சென்டர்ல இருக்கிறதா உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க், மொத்த வேலைன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எஃபிசியன்சி, தமிழ்ல வந்து திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதா? சப்போஸ் இங்க என்ன நம்பர் வரும் கண்டுபிடிக்க தெரியும்னா அந்த 20 எடுத்துட்டு வந்து இதால டிவைட் பண்ணி பாருங்க. சோ என்ன வரும்? 5 வரும். சோ அந்த 5 தூக்கி இங்க போட்டுடலாம். சோ இப்போ இதுதான் டோட்டல் ஒர்க், இதுதான் திறன். ஓகேவா, ஏயோட திறன் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து சேலரி 3600 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 3600 ரூபாய் அவங்க எப்படி பங்கு வைப்பாங்க? அவங்களோட திறமையை பொறுத்து அவங்க வந்து பங்கு வைப்பாங்க, அப்படிதானே? சோ ஏயோட திறன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன் 5 கேக் பண்ணுவான். ஓகே, அவனோட திறன் பாத்தீங்கன்னா 5 பங்கு வேலை பாக்குறான் அவன். ஆனா பி வந்து எத்தனை பங்கு வேலை பாக்குறான்? 4 பங்கு வேலை தான் பாக்குறான்.
இந்த 3,600 ரூபாய்ங்கிறது யாருக்கு? ஏக்கும் பிக்கும் சேர்த்து கொடுத்த சம்பளம். ஏயோட திறமை வந்து 5 பங்கு, பியோட திறமை வந்து 4 பங்கு, ரெண்டையும் கூட்டினா 9 பங்கு. அப்ப அந்த 3,200 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 9 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும் கட் பண்ணீங்க அப்படின்னா 400 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ 1 பார்ட்ங்கிறது 400, ஏயோட திறமை எவ்வளவு? 5 பார்ட். ஓகேவா? 5 பங்கு, அவன் 5 கேக் பண்ணிடுவான். ஓகே, சோ ஒரு கேக்குக்கு 400 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப 5 கேக்னா அவனுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 5 × 4 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. சாரி, 5 × 400 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ பிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு பார்ட் வந்து 400, அப்ப 4 × 400 சோ 1,600 கொடுப்பாங்க பிக்கு வந்து. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது ஏயோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு எவ்வளவு? அதுல 2,000 ரூபாய் ஏக்கு கொடுப்பாங்க, 1,600 ரூபாய் பி கொடுப்பாங்க. சோ இது பியோட சாலரி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அதாவது அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாலரி வரும். ஓகே, சோ இப்ப ஏயோட திறன் 5ங்கிறதுனால 5 கூட மல்டிப்ளை பண்ணிருக்கோம், பியோடது 4. சோ பி கேட்டிருந்தாங்கன்னா 4 பார்ட் கூட நாம மல்டிப்ளை பண்ணிருப்போம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த குவெஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். 36² / 9² + 4² 36² / 9² + 4² இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 36² எப்படி எழுதலாம்? 36 × 36 எழுதலாம். டிவைடட் பை 9² எப்படி எழுதலாம்? 9 × 9 எழுதலாம், பிளஸ் இருக்கு. பிளஸ் 4² எப்படி எழுதலாம்? 16 எழுதலாம். சோ 1 9 9 4 9 36 1 9 9 4 9 36 அப்ப 4 × 4 எத்தனை? 16. சோ 16 + 16 ஆன்சர் என்ன வரும்? 32 கிடைக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 32 ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, After allowing a discount of 30% on the marked price of an article, it is sold at 455. The marked price of the article is... ஒரு பொருளின் குறித்த விலையில் 30% தள்ளுபடி அனுமதித்த பிறகு 455 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எனில் பொருளின் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாங்க? 30% தள்ளுபடி கொடுக்கறாங்க. சோ குறித்த விலையை வந்து 100% எடுத்துக்கலாம். இதுல இருந்து தள்ளுபடி 30 கொடுக்கறாங்க. அப்ப 30 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப தள்ளுபடி 30 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 70%. அப்ப விற்ற விலை எவ்வளவு? 70% இருக்கும். அது ரூபாயில எவ்வளவு? 455. ஓகேவா? அப்ப குறித்த விலை என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 70% தான் 455னா 100% என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ குறித்த விலையை 100% அசியூம் பண்ணிக்கோங்க. தள்ளுபடி கொடுக்குறாங்க, 100 ரூபாயில 30 ரூபாய் தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவு? 70 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்ப அது ரூபாயில பாத்தீங்கன்னா 455, அதே பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 70% 455னா குறித்த விலை எவ்வளவு? 100% என்னன்னு கண்டுபிடிங்க. சோ எக்ஸ் வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 70 × x = 455 × 100 இருக்கும். சோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 455 × 100 / 17 இருக்கும். ஓகே, சோ இப்போ கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 00 கட் ஆகிரும். வேற ஒரு 77 6742 5735 வரும். சோ 650 ரூபீஸ். அப்ப அந்த பொருளோட குறித்த விலை எவ்வளவு? 650 ரூபாய். 650ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸ்ல வந்து இருக்கணும். ஓகேவா? சோ பேசிக்ஸ் புரிஞ்சாதான் ரிவிஷன் கிளாஸ்ல என்ன சொல்றோங்கிறது புரியும். ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? இந்த சாட்டர்ன் கோட் லாங்குவேஜ் அப்பியர் இஸ் கோடட் அஸ் PAE PREன்னு சொல்லிருக்காங்க. ஆக்டிவ்ங்கறது எப்படி கோட் பண்ணிருக்காங்க? CAITEE அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அஜந்தா அப்படிங்கறத எப்படி நீங்க வந்து கோட் பண்ணுவீங்க? ஓகே, சோ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் அப்பியர்ங்கிறது இப்படி கோட் பண்ணுவோம், ஆக்டிவ்ங்கிறத நாங்க இப்படி கோட் பண்ணுவோம், அப்போ இந்த அஜந்தாங்கிறத எப்படி கோட் பண்ணுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ அப்பியர் APPEAR இதான் அப்பியர். நம்பர் கொடுங்க, 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. சோ இங்க PAEPREன்னு இருக்கு. ஓகே, சோ இங்க 2 P வர்றதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. சோ அடுத்து இருக்கிறது ஆக்டிவ் இருக்கு. சோ ஆக்டிவ் நம்பர் போடுங்க, 1, 2, 3, 4, 5, 6. அது எப்படி எழுதியிருக்காங்க? CAITEV எழுதியிருக்காங்க. சிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 2ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ஏக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 1ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ஐக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 4ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். டிக்கு 3, இக்கு 6, விக்கு 5ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். அப்ப இதோட பேட்டர்ன் என்னன்னா 2, 1, 4, 3, 6, 5 ஆர்டர்ல நம்ம எழுதணும். ஓகேவா? இப்ப இதுவும் அதே பேட்டர்ன்ல இருக்கான்னு பாருங்க. பி, சோ 2, அடுத்து 1ல ஏ இருக்கு, கரெக்ட். இல 4 இருக்கு. ஓகே, இக்கு இங்க 4 தானே கொடுத்துருக்கோம். பிக்கு பாருங்க 3 கொடுத்துருக்கோம், ஆருக்கு 6 கொடுத்துருக்கோம், ஏக்கு வந்து 1 கொடுத்துருக்கோம். சோ ரைட்டு,
சாரி ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஃபைவ் கொடுத்துருக்கோம். அதே பேட்டர்ன் இது இதுல இருக்கு பாருங்க, 214365. அப்ப இதோட பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அஜந்தாங்கிறதே அதே மாதிரி இது பண்ணுங்க, அஜந்தா. ஸோ 1 2 3 4 5 6 பேட்டர்ன் என்ன, 214365. அப்ப டூல என்ன இருக்கு, ஜி. ஒன்ல என்ன இருக்கு, ஏ. ஃபோர்ல என்ன இருக்கு, என். த்ரீல என்ன இருக்கு, இ. சிக்ஸ்ல ஏ, ஃபைவ்ல டி. அப்போ GANEAD, GANEAD அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத கரெக்டா நம்பர் போட்டுருங்க. இதை உட்காந்து சில புக்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. எப்படின்னா இப்போ பி வருதா, சோ பி இங்க வரணும், ஏ இங்க வரணும், இந்த மாதிரி கோடு கூட போட்டு இப்படி போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம இதுக்கு நம்பர் போட்டுட்டு என்ன ஆர்டர்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதையே நாம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, குவாட்ஸ் ரேடியோ கூட இது பண்ணிருக்காங்க, ஜிப்சமை எது கூட ரிலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ குவாட்ஸ், ஸோ வானொலி, வானொலியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் என்னது, குவாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஜிப்சம், ஜிப்சம் வந்து எது எதுல இருந்து இருக்கும், சிமெண்ட். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, சிமெண்ட், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஸோ இதுல வந்து ஒரு அஞ்சு வடிவங்கள் இருக்கு. ஓகேவா, சதுரங்களில் ஒன்று மற்ற நான்கு போல இல்லை, முரண்பட்ட ஒன்றை தேர்வு செய்வோம். இந்த அஞ்சு படத்துல ஒன்னு ஆடு ஒன் அவுட், அது எதுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நல்லா பாருங்க, எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, இந்த லெஸ் தன் சிம்பிள் மாதிரி ஒரு இது இருக்கு, ஆரோ இப்படி பார்க்க இருக்கு. சோ எல்லாத்துலயுமே அந்த ஆரோ இருக்கு. சோ இதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது. இப்ப இதுல பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதுல இந்த டைரக்ஷன்ல இருக்கு, சோ ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா, சோ ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, இதுலயும் அதே மாதிரி தான், ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, ரைட்டு. இதுல பாருங்க, ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, ரைட்டு, ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, ஒன்னு இப்படி பாக்க இருக்கு, இன்னொன்னு இப்படி பாக்கதான் இருக்கு. அதாவது டைரக்ஷன் பாருங்களேன், மத்த மூணு படத்துலயும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு திரும்பிக்கிட்டு இருந்துச்சு, ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருந்துச்சு. இது இப்படி பாக்க இருந்துச்சுன்னா இது இப்படி பாக்க இருக்கு, அப்படிதானே, ஆப்போசிட் ஆப்போசிட்டா திரும்பி இருந்துச்சு. இப்ப இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே இதுவும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இதுவும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதுதான் நாம என்ன சொல்லிடலாம், ஆடு ஒன் அவுட்னு சொல்லிடலாம், ஆப்ஷன் போறதா. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது லெஸ் தன் சிம்பிள் இருக்கு. இப்ப இதோட டைரக்ஷன் இப்படி பாக்க இருக்கு, இதோட டைரக்ஷன் இப்படி பாக்க இருக்கு. சோ ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துருதா. இப்ப இதுக்கு டைரக்ஷன் போட்டீங்கன்னா, அந்த நாலாவது படத்துக்கு டைரக்ஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் டைரக்ஷன், சோ இது இந்த டைரக்ஷன், இதுவும் இந்த டைரக்ஷன், சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அதே இது இந்த படத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வருது நமக்கு. இந்த படத்துக்கு எல்லாம் எப்படி வருது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வருது. அப்ப நாலாவது படம் மட்டும் சேம் டைரக்ஷன்ல அது இருக்கிறதுனால இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம், ஆடு ஒன் அவுட்னு சொல்லிடலாம். ஓகேவா, சோ இது போக இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கு, இது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம். நான் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சுருக்கமாக சொல்ல போனால் எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல கொடுத்துருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799. எல்லா சப்ஜெக்டும் இதிலே கவர் பண்ணியிருப்போம், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், அதே மாதிரி எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா இங்கிலீஷ், எல்லா சப்ஜெக்டும் இதுலயே இருக்கும். இது வந்து இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். கிளாஸ் எல்லாமே எங்க நடக்கும்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா, சோ இதுல நான் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகி நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2000 மேற்பட்ட வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் லைவ் கிளாஸஸாகவும் கொடுத்துருப்போம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், வார வாரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1799 தான். ஆப்பில் வந்து 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த 1799 எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மேலே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு அந்த மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
2 to 3 hours கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. வேற எந்த மெட்டீரியல் வேற எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம், இதுல இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வேல டெக்னீஷியன் கிரேட் 1 ஏஎல்பி என்டிபிசி குரூப் டி நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸே போதுமானது, எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ்சியில உள்ளது எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50 மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். சப்போஸ் நீங்க மேக்ஸ்ல மட்டும் வீக்கா இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாஸும் தனியா இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் எனக்கு வேணும் மேம் நினைச்சீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ்லயும் தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, ஒரு டைம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதனால ஒரு லோ லெவல் ஜாப் கிளியர் பண்ணாலுமே அடுத்து ஹையர் லெவல் உங்களால இதுல இருந்தே போக முடியும். ஸோ இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கையில ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தா போதும், லேப்டாப் இல்ல மொபைல் போன் ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே போதும். கண்டிப்பா ஒரு 4 இல்ல 6 ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல டெய்லி கொடுக்கக்கூடிய வீடியோஸா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ரயில்வே தமிழன் பேட்ச் இதுவரைக்கும் ஒரு 16-17 கிளாஸுக்கு மேல கொண்டு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு 100 கிளாஸுக்கு மேல ரயில்வேக்கு மட்டுமே ஸ்பெஷலாவே யூடியூப்ல கொண்டு போயிருப்போம். அது மட்டும் இல்லாம 2016 அதுக்கப்புறம் 2021 நடந்த ரயில்வே எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண வீடியோஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டா கொடுத்துருப்பேன். ஸோ யூடியூப்லயும் நீங்க பாத்துக்கலாம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். ஸோ டெய்லி படிங்க படிங்க டெஸ்ட் எடுங்க. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்லயும் ஜாயின் பண்ணல அப்படின்னா எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் பத்தின எல்லா நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு ஈஸியா தெரியும். இதை டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, படிங்க. மினிமம் ஏஜ் 18 இருந்தால் போதும், மினிமம் 12 கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வாங்கிடலாம், படிச்சா வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அதனால இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.